நம்ம இப்போ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா சேங்கல், அதாவது கரூர் மாவட்டம் சேங்கல்ங்கிற ஏரியாவிலிருந்து அண்ணன் வந்திருக்காரு. அண்ணன் ஒரு மூணு மாடு கொண்டாந்துருக்காரு. மூணு மாட்டை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த இதை பற்றி பார்த்தல, இது கண்ணு மாடுங்களா சனைங்களாண்ணா? கண்ணு மாடு, அருமையான மயிலை பசு கண்ணு மாடு, கிடாரிக்க நோடு இருக்குது. இருங்க, இப்படி பார்த்துட்டு அது கண்ணு மாடுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல பழைய வர்க்க கொம்புன்னு நினைக்கிறேன். பெருங்கூட்டு வர்க்கமான அருமையான செவலை பார்க்குறக்கு அது அட்டகாசமாக இருக்குது. இது வந்து கண்ணு மாடுன்னு சொல்கிறார் என்ன. அது போக இங்கே இருக்க இது நரமாசனையாண்ணா? இருபது நாள் ஆகும். இது எப்படி ரெட்டை கண்ணு இருக்குமா வயிற்றுல, இல்லை ஒரே கண்ணு தான் இருக்குமா? சொல்ல முடியாது. ஈன்னா தான் தெரியுங்கிறீங்களா? இல்லை ஸ்கேன் இது பண்ணி பார்த்தாங்களான்னு தான் கேட்குறேன். இல்லை, ஏன்னா பார்க்குறக்கு நல்லா பெருசாக இருக்குது, அதனால தான் கேட்டேன். நரமாச சனை இருக்கலாம், ஏன்னா ரெண்டு கண்ணு போட்டதை வந்திருக்கு, அதனால தான் கேட்குறேன். நிறமாச சேனையான இன்னொரு மயிலை பசு கொண்டாந்து இருக்காங்க. இதே லைட்டாக கருக்காய் ஏறி கருக்கை மயிலையில் சேருங்களா? ஒரே மயிலை தான், காங்கை மயிலையில் சேருங்கிறாரு. இது பார்த்தீங்கன்னா நிறமாசனை பார்க்குறக்கே ஜம்முன் இருக்கு, நல்ல பெருங்கூட்டு வர்க்கம். இந்த மூணு மாடுகள் வந்து கரூர் மாவட்டத்திலிருந்து அண்ணன் சேங்கல்ங்கிற ஏரியாவிலிருந்து செல்வண்ணன் கொண்டாந்துருக்காரு. இதை பற்றி டீட்டெயில் பார்ப்போம். வாங்க நண்பர்களே, பதிவுக்கு போகணும். அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். அப்படியே உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்கண்ணா. இங்கேருந்து வரீங்க என்ன ஏதுன்னு? அண்ணா கரூர் மாவட்டம் சேங்கல் முத்தமுத்து பக்கத்துலேருந்து வரீங்க. உங்கள் பேருங்க? செல்வம். செல்வம், சரிண்ணா. இன்னைக்கு வந்து மூணு மாடுகள் கொண்டாந்துருக்கீங்க, ரெண்டு கண்ணு மாடு ஒரு சென மாடு கொண்டாந்துருக்கீங்க. ஃபஸ்ட்டு இந்த செவலை பற்றி பார்த்துடலாண்ணா. சரி, இந்த பெருங்கூட்டு வர்க்க செவலை வந்து கண்ணோட இருக்குன்னு இருக்கீங்க. கண்ணுண்ணா? கண்ணு காலக்கண்ணு. அதே செவலையில் தான் வருங்களா அந்த காலக்கண்ணு? சரி இருங்க, கண்ணு ஒரு உண்மை பார்த்துடலாம். இந்த செவலை காளைக்கன்று தான் வருன்னாரு. நல்லா திமிழ்கட்டோட முகலட்சணத்தோட பார்க்குறக்கே ஜம்முன் இருக்கு. கண்ணு அழகு கண்ணு தான் சொல்லணும், அந்த மாதிரி சிறு கண்ணு பார்க்குறக்கே ஜம்முன் இருக்கு. ஓகே, ஆனா இது கொம்பு எந்த கொம்புலாம் செய்யறோம்? என்னன்னா இது கொம்பு எந்த வர்க்கத்துல செய்யறோம்? இதுக்கு இந்த நரமாசத்தை பாத்திரலாங்க. இந்த நரமாச மயிலை பசு வந்து என்ன ரேட் வருங்க? 55. இதுக்கு என்ன சேர்த்துனதெல்லாம்? மயிலைக்காலை சேர்த்துருக்கீங்க. இன்னொரு 25 நாள்ல கண்ணு ஈனிருன்னு சொல்லியிருக்கீங்க. நல்ல பெருங்கூட்டு வர்க்கமா இருக்கு. இது வந்து ஈத்து எத்தனை ஈத்துன்னு இறங்கியிருக்கு? 4வது ஈத்து. இதுக்கு முன்னாடி ஈத்துல பால் அளவுல எத்தனை கொடுத்ததுங்க? இது பால் அளவு 4 லிட்டர் சேர்ந்து 4 லிட்டர் ஒரு கண்ணுக்கு போக. ஆமா, கண்ணுக்கு போகும். இருக்கலாம் சொல்ல முடியாது, அதை ஸ்கேன் பண்ணி பார்த்தா மட்டும்தான் தெரியும். சரி ஓகே, நான் அடுத்த அந்த மாட்டை பாத்திரலாங்க. அது கண்ணுனா அங்க மின் இருக்கிற கண்ணுங்களா? அங்க கீழ் இருக்கிற கண்ணு உடுங்க உடுங்க, அந்த மாடு கொஞ்சம் மிரளு. இந்த கண்ணோட இந்த மாடு கொண்டாந்து பால் அளவுல எத்தனை கொடுக்குதுங்க? இது பால் 5 வருமா? 5. ரெண்டு நேரம் சேர்ந்து 5 லிட்டர் கண்ணுக்கு போகுங்களா? கண்ணுக்கு போக 5 லிட்டர் கொடுக்குங்கிற அண்ணன். ஈத்து எத்தனாவது ஈத்துனா? இது 3வது. 3வது ஈத்து. சரி, அடுத்து சுழி சுத்தமல்ல அணைய வேண்டியது இல்ல. சுழி சுத்தமல்ல இந்த கோளாறு இல்ல. சரிங்க, இதோட விலைனா? இதோட விலை 60 ரூபா. 60 ரூபா விலை வந்து அனுசரிச்சு தர முடியுங்களா? அனுசரிச்சு பண்ணிக்கலாம். அனுசரிச்சு பண்ணிக்கலாம்.
தேவைப்படுறவங்க 89 40 46 96 10 96 10. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றிங்க. சரி ஓகேண்ணா, ரொம்ப. இந்த மயிலை பார்த்தீங்கன்னா கண்ணு மாடு, அது போக இங்கே இருக்கிற இந்த செவலை கண்ணு மாடு, அது போக இங்கே இருக்கிற இந்த நிறைமாச சினையான மயிலை பசு, இந்த மூணுமே தேவைப்படுற நண்பர்கள் அண்ணனோட அலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு நேரில் வந்து பார்த்து மன திருப்தியோட மாடுகளை வாங்கிக்கிங்க நண்பர்களே. அவரோட அலைபேசி எண் வந்து ஸ்க்ரோல் பண்ணுவோம், வீடியோலையே பார்த்து கான்டாக்ட் பண்ணிக்கிங்க. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு உங்களை சந்திக்க காத்திருக்கேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது நான், உங்கள் கிருஷ்ணன். மீண்டும் அடுத்த நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.